ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை டேஸ்ட் ஆஃப் பைரட் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவில் இருக்க காஃபி ஃபாரஸ்ட்ல நிறைய மரங்கள் செடிகள் இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த இடத்தோட தரையில நிறைய இலைகள்லாம் சூழ்ந்து இருக்கனால அந்த இடத்தோட மண் வந்து ரொம்ப ஈரப்பதமா இருக்கு. இதனால பாம்புகள் வாழ்றதுக்கு ரொம்ப ஏத்த இடமாவும் இருக்கு. அப்படி அங்க வாழ்ற பாம்புகளோட 5 முக்கியமான சென்சஸை பத்தி பார்க்க போறோம். முதல்ல டச் சென்ஸ் பத்தி பார்ப்போம். பாம்புகளுக்கு நிறைய டச் சென்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாம்போட உடல் வந்து நிறைய டைம் நிலத்துலதான் இருக்கும். அப்புறம் பாம்போட உடல்ல டாக்டைல் ரெசிப்டர்ஸ், அதாவது தொட்டுணர்வு ஆர்கன் இல்லைனா செல்ஸ் இருக்கு. இது மூலியமா என்விரான்மெண்ட்ல நடக்கிற நிறைய சேஞ்சஸ் எல்லாம் அதை டிடெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடுத்து என்னன்னா, ஸ்மெல் அண்ட் டேஸ்ட். பாம்புகளோட நாக்கு ரெண்டா ஸ்பிளிட் ஆயிருக்கும். அப்புறம் பாம்பு அதோட நாக்கு பெரும்பாலுமே எதுக்காக பயன்படுத்துதுன்னா, கிரவுண்ட்ல இருக்க கெமிக்கல்ஸை கலெக்ட் பண்றதுக்காக. அப்புறம் பாம்போட நாக்குல ஸ்மெல்லையும் டேஸ்டையும் உணர்றதுக்கான எந்த ஒரு ஆர்கனும் கிடையாது. அப்புறம் பாம்பு அடிக்கடி நாக்கை வெளியே நீட்டி உள்ளே இழுக்குது இல்லையா, எதுக்காகனா அது சுத்தி இருக்க காத்தோட ஸ்மெல்ல வந்து சென்ஸ் பண்றதுக்காக. அப்புறம் என்னன்னா, ஹியரிங். பாம்புகளுக்கு வெளிப்புற காதுகள் இல்லைனாலும் உட்புறம், அதாவது இன்னர் இயர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்னர் இயர்ஸ்ல லோவர் ஃப்ரீக்வன்சி வேவ்ஸோ இல்லைன்னா வைப்ரேஷன்ஸையும் அதால கேட்க முடியுமா. அப்புறம் ஏரியல் வேவ்ஸை ஓரளவுக்கு தான் பாம்புகளால கேட்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னா, மனுஷங்களால 20-20,000 Hz ஏரியல் வேவ்ஸை கேட்க முடியும். ஆனா பாம்புகளால 50-1,000 Hz வரைக்கும் தான் கேட்க முடியும். அப்புறம் அடுத்து என்னன்னா, சைட். பாம்போட கண்கள் பிரெலி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிரான்ஸ்பரன்ட் ஸ்கேலால மூடவும் பாதுகாக்கவும் செய்யுது. அப்புறம் பாம்போட பார்வை திறன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குமா. அப்புறம் பாம்புகள் நைட்டு நேரத்துலயும் அப்புறம் பகல் நேரத்துலயும் வேட்டையாடும் சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த டைம்ல தான் வேட்டையாடும் அவங்க சொல்றாங்கன்னா, இந்த நைட்டு பகல் அந்த மாதிரி டைம்ல தான் பாம்போட பார்வை வந்து ஓரளவுக்கு பாக்குற மாதிரி இருக்கும். அதனால அந்த டைம்ல தான் அது வேட்டையாடும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாம்புகளால கிட்ட இருக்க பொருளை மட்டும் தான் பார்க்க முடியும், தூரமா இருக்க பொருள்லாம் பார்க்க முடியாதுன்னு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. என்னதான் அவங்களுக்கு சொல்லியிருந்தாலும், மர வகையை சார்ந்த பாம்புகளால தூரமா இருக்க பொருளையும் பார்க்க முடியும். அப்புறம் மரத்துல வாழ்ற பாம்புகளோட கண்ணு கொஞ்சம் பெருசா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதனால அது ஒயிட் ரேஞ்ச்ல இருக்க ஆப்ஜெக்ட் எல்லாம் பார்க்க முடியும். எந்த அளவுக்குன்னா, இப்ப பாம்பு இருக்க கிளையோ அது பக்கத்துல இருக்க கிளையோ எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு அதனால கணக்கு பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாம்பு இனங்கள்லயே ஒரு சில பாம்புகளுக்கு மட்டும்தான் கலர் விஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சயின்டிபிக் லிட்ரேச்சர் படி, இந்த டிராபிக்கல் ஸ்னேக்ஸ், அதாவது வெப்பமண்டலத்துல இருக்க பாம்புகளுக்கு பாலைவனத்துல இருக்க பாம்புகளை விட கலர் விஷன்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னன்னா, ஹீட் ரெசிப்டர்ஸ், அதாவது வெப்பத்தை உணரக்கூடிய ஆர்கன் இல்லைன்னா செல்ஸ். ஒரு சில பாம்புகளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்பெஷலான ஹீட் சென்சிட்டிவ் பிட் ஆர்கன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எங்க இருக்குன்னா, பாம்போட கண்ணுக்கும் மூக்குக்கும் நடுவுல இருக்க ஒரு குழியில இருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த சென்ஸ் பிட் வைப்பர்ஸ்க்கு இருக்கு. இந்த சென்ஸ் எதுக்காக பயன்படுதுன்னா, பாம்போட இறை ஒரு சில மீட்டர் தூரத்துல இருக்கும் போது அதோட உடல் வெப்பத்தை வச்சு வேட்டையாடுறதுக்காக பயன்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ட்ரேஸ் ஆஃப் பைரட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.